வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு கட்டுவப்பட்டி புனித செபஸ்டியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஏப்ரல் 21 தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்தோரின் உறவினர்கள் கலந்து கொண்டதாகவும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 24 மனுத்தாளங்களில் மின்னல் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி மேல், சப்ரகமு, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும், ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மட்டக்களப்பு, அம்பாறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறித்த சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்த வருடத்தில் முதல் 9 மாதங்களில் 1417 பில்லியன் ரூபாய் வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது இந்த வருடத்தின் இலக்கிடப்பட்ட வருமானத்தில் 70% எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனிடம் வரி செலுத்தாத நபர்களை அடையாளம் கண்டு அவரிடமிருந்து வரிகளை வசூலிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் என்பவற்றுக்கு அறவிடப்படுகின்ற விசேட பண்ட வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கான விசேட பண்ட வரி 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த வரித்தொகை 50 ரூபாவிலிருந்து 60 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கான விசேட பண்ட வரி 40 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்த அரசாங்கம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை மாற்றாது இருப்பதற்கு தற்பொழுது இணங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கசர் டிசில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடனை மீள செலுத்தும் முறைமையை மாற்றுவதற்கு 1.5 வருடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்த தேசிய மக்கள் சக்தி ஒன்றிய நாள் நடத்திய கலந்துரையாடலில் சகல விடயங்களுக்கும் இணங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் போது வரி அறவிடப்படுகிறது. அந்த அளவை 2 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பதாக அரசாங்கம் கூறியிருந்தது. எனினும் அந்த திருத்தம் இதுவரையும் மேற்கொள்ளப்படவில்லை. அதே போன்று கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை தற்போதைய நிலையிலேயே தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்வதற்கு அவர்கள் இணங்கியுள்ளனர். இது தொடர்பான எந்த பேச்சுவார்த்தைக்கும் அவசியம் இல்லை என குறிப்பிட்டுள்ளனர். முடியுமாயின் ஒரு கலந்துரையாடலை நடத்துமாறு தாம் அரசாங்கத்திற்கு சவால் விடுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்டடி செல்வா தெரிவித்துள்ளார். ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்திற்காக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் நிலையினை இலங்கை தமிழரசு கட்சி ஏற்படுத்த போவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டால் அம்பாறை மாவட்டத்தில் சங்க சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என தங்களது தரப்பினர் யோசனை முன்வைத்ததாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ள சின்னம் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொடர்ந்தும் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நுவரெலியாவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ள சின்னம் தொடர்பான அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிடுவதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. பல பகுதிகளில் தற்பொழுது முட்டை ஒன்றின் விலை 40 ரூபாயை கடந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில பகுதிகளில் 45 ரூபாவுக்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் முட்டை ஒன்று 30 ரூபாவுக்கு குறைவான விலையிலேயே விற்பனை செய்யப்பட்டிருந்தது. உற்பத்தி வீழ்ச்சியடைந்தமையின் காரணமாகவே இவ்வாறு முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டோருக்கு எதிர்வரும் பொது தேர்தலில் வேட்பு மனுவை வழங்க வேண்டாம் என மாஸ் 12 இயக்க அரசியல் கட்சியிடம் கோரியுள்ளது. அதன் இணைப்பாளர் ரோகண கட்டியராச்சி கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். உரிய வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் பட்டியலில் இணைக்காவிட்டால் மக்களுக்கு சிறந்த அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும். ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் சுற்றாடலுக்கு தீங்கு விளைவித்த உள்ளிட்ட பல குற்றச்சாட்டு தொடர்புடையவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சிகள் அனுமதிக்க கூடாது. எனவே அரசியல் கட்சிகள் தமது பொறுப்பை உரிய வகையில் நிறைவேற்ற வேண்டும் என ரோகண கட்டியராச்சி வலியுறுத்தியுள்ளார். மலேக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவுக்கு எதிர்த்தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்க உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். கட்டணில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கா எதிர்கட்சியில் இருக்கும் போது மலேக மக்கள் தொடர்பான பல்வேறு விடயங்களை கலந்துரையாடியுள்ளார். தற்பொழுது மலேக மக்களுக்கான அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு அவருக்கு அதிகாரம் உள்ளது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. 9வது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்த உறுப்பினர்களில் சுமார் 30 பேர் வரையில் நாடாளுமன்ற அரசியலுக்கு விடை கொடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேனா, மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் சபாநாயகர்களான மஹிந்த யாப்ப அபயவர்த்தன, சமல் ராஜபக்ச ஆகியோர் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது இருக்க தீர்மானித்துள்ளனர். பாந்துல குணவர்த்தன, காமினி லோக்குகே, சி வி விக்னேஸ்வரன், சிசீர ஜேகொடி, விஜயதாச ராஜபக்ச, ஜோன் செனவரத்ன, வாசுதேவ நாணயக்கார உள்ளிட்டவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது இருக்க முடிவெடுத்துள்ளன. தேசிய பட்டியல் ஊடாக சபைக்கு வந்த திஸ்ஸ விதாரண, ஜி எல் பீரி, தம்பிக்க பிரேரா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா, அலி சப்ரி உள்ளிட்டவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. இவ்வாறு முன்னாள் எம்பிக்கள் 30 பேர் வரையில் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கவில்லை என தெரிவித்திருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தேராவில் பகுதியில் ஐஸ் போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரை கைது செய்துள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது குறித்து மேலும் தெரிய வருகையில் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தேராவில் தேக்கக்காடு பகுதியில் சட்டவிரோத செயல்பாடுகள் இடம்பெற்று வருவதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் சார்ஜன் குணவர்த்தனவிற்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கையினை மேற்கொண்ட போலீஸ் குழுவினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியல்வாதிகள், பொது அதிகாரிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் உட்பட 7 பேரின் சொத்துக்களை முடக்கும் வகையிலான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதன்படி இந்த 7 பேரும் சொத்துக்கள், வங்கி கணக்குகள் மற்றும் காப்புறுதிகளை பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறைத்த 7 பேரும் அவர்களின் சாதாரண சம்பளத்தில் வாங்க முடியாத அளவுக்கு அதிக சொத்துக்களை எப்படி சம்பாதித்தார்கள் என்பது குறித்து ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தி வருகிறது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்களில் சிலர் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவுகள் மூலம் சொத்துக்களை பெற்று வந்ததாக கூறுவது முற்றிலும் பொய்யான கூற்று என்று ஆணைக்குழு தரப்புகள் தெரிவித்துள்ளன. கடந்த அரசாங்கத்தின் 2 முன்னாள் அமைச்சர்கள் தாம் சில சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார்கள் என்பதனை விளக்க முடியாமல் உள்ளன. கர்வா தோட்டத்தில் சொகுசு வீடு மற்றும் நிலம் வாங்கியதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சரின் சாரதி ஒருவரை பற்றியும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதேவேளை முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியா ராம்புக்வெல்லா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலரின் 16 வங்கி கணக்குகள் மற்றும் 5 காப்புறுதிகளை முடக்கும் உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்துள்ளது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் தனது நெருங்கிய சகாக்களின் பெயரிலேயே வாங்கியதாக கூறப்படும் ஏராளமான சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வாழ்நாளில் பார்க்க வேண்டிய சிறந்த நாடுகள் பட்டியலில் இலங்கை 5வது இடத்தை பிடித்துள்ளது. 1வது இடத்தில் தாய்லாந்து, 2வது இடத்தில் கிரீஸ், 3வது இடத்தில் இந்தோனேசியா மற்றும் 4வது இடத்தில் போர்த்துக்கல் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. இந்த வரிசையை சிஓ வேர்ல்ட் என்ற இதழ் 95,000 மேற்பட்ட வாசகரின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் ஆயுள்வேத சிகிச்சை, மறக்க முடியாத தொடரோந்து பயணங்கள் அல்லது தேயிலை தோட்டத்தை பார்வையிடுவது என அனைத்து வகையான
பயணங்களுக்கும் இலங்கையின் மலைநாடு பரந்த அளவிலான அனுபவங்களை வழங்குகிறது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பௌத்த விகாரைகளில் கொண்டாடப்படும் பூயா சம்பிரதாயத்துடன் கலாச்சார மற்றும் மரபுகள் நிறைந்த நாடு இலங்கை எனவும், இலங்கையின் ஆரோக்கியமான காலை உணவு அனுபவிக்கவும் வாய்ப்பு உள்ளது. அத்துடன் நுகர்வில் அதிக ஆர்வம் உள்ளவர்களுக்கு இலங்கை ஒரு சிறந்த இடமாகும் என இதில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இரத்தினக்கல், தேநீர், கைத்தறி துணிகள், தோல் பொருட்கள், பழங்கால பொருட்கள், நகைகள் மற்றும் மண்பாண்டங்கள் ஆகியன இலங்கையின் சிறப்பாக அமைந்துள்ளதாகவும் குறித்த இதழில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டை முன்னிலைப்படுத்தி செயல்படுவதே தமது கொள்கையாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி செயற்பாட்டாளர்களுடன் கடுவேலை பகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் பின்னடைவு ஏற்பட்டாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் நாடு முன்னேற வேண்டும். ஆகவே நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். தற்போதைய கடனை மீள செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம். நாட்டை கட்டி எழுப்பும் விடயத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் என அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். சந்தையில் தேங்காயின் விலை மேலும் அதிகரித்துள்ளது. சில பகுதிகளில் தேங்காய் ஒன்று 150 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் தேங்காய் ஒன்று 90 ரூபாய் முதல் 100 ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். தெற்கு லெபனானிலிருந்து பொதுமக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே லெபனானின் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நேற்றைய தினம் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 23 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் 100 பேர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே லெபனான் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவது மேலும் தாமதமடையும் என அந்த நாட்டின் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. லெபனானில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதன்படி பாடசாலைகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 4 தேதி ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி நடவடிக்கைகளின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்படலாம் எனவும் லெபனான் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மத்திய காசா பகுதியில் முன்னெடுத்த தாக்குதலில் 21 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த தாக்குதலில் 100 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய காசாவின் வடக்கு பகுதியில் உள்ள பொதுமக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாலத்தீவு கடனை திருப்பி செலுத்த முடியுமா எனும் அச்சத்துடன் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு வருகை தரும் அதிபர் முகமது மீசு இந்தியாவிடம் உதவி கூறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு மாலத்தீவில் ஏற்பட்ட தேர்தலின் போது இந்தியாவே வெளியேறு என்ற கொள்கையை மையப்படுத்தி மீசு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மாலத்தீவில் இந்தியாவின் செல்வாக்கை குறைப்பதாக உறுதியளித்து தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் இருநாட்டு உறவை மேம்படுத்தும் நோக்குடன் இந்தியாவுக்கு வருவது இதுவே முதல் முறையாகும். முகமது அதிபரான பிறகு இரு நாட்டு உறவுகளும் மோசமடைந்து வந்தன. இந்த நிலையில் மாலத்தீவு தனது பெரிய அண்டை நாட்டை புறக்கணிக்காது என்பதனை அவரது வருகை காட்டுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த செப்டம்பர் மாதம் மாலத்தீவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 440 மில்லியன் டாலர்கள் என்றிருந்தது. அதன் மூலம் 1.5 மாதங்களுக்கு மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என்ற நிலை உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம். Come.